எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோருசி சேனலில் பார்க்க போகிறது நாளைய தினம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தினுடைய முதல் சோமவார நாள் அது மட்டும் இல்லாமல் வளர்ப்பிற அஷ்டமியும் கோஷ்டாஷ்டமி இல்லைனா கோபாஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய கோமாதா வழிபாட்டு குகந்த நாடும் சேர்ந்து வருது இப்படி இந்த நாளின் பொழுது நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கடைப்பிடிக்கும் பொழுது அனைத்து விதமான செல்வ வளங்களையும் அதே சமயத்தில் அனைத்து தெய்வத்தினுடைய ஆசையும் ஒரு சேர பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது தான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்தினுடைய சோமவார சிறப்புகள் பற்றியும் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் எந்த குறிப்பிட்ட பொருட்களை நம்ம வாங்கி ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு தரும் பொழுது எல்லா விதமான கஷ்டங்களும் விடுபட முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான தனி விளக்க பதிவு கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் இந்த பதிவு பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணுறேன் தவறாம பார்த்து பயன்பெறுங்க இப்போ நம்ம கோபாஷ்டமியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல இந்த கோபாஷ்டமி இல்லைனா கோஷ்டாஷ்டமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாள் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க கோ அப்படிங்கற வார்த்தையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பசுமாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் முனிவர்களும் கோமாதாவிற்கே உரித்த நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாள் தான் நாளைய நாளான கோஷ்டாஷ்டமி இப்படி இந்த அற்புதமான நாள் அன்னைக்கு நம்ம வீடுகள்ல எந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது அனைத்து தெய்வத்தினுடைய ஆசையும் ஒரு சேர பெற முடியும் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கோங்க நாளைய தினம் நம்ம வீடுகளில் போட வேண்டிய பூஜை அறை கோலத்தை நான் பதிவில் அப்படியே காமிச்சிருக்கேன் இதை அப்படியே பார்த்துக்கோங்க கூடவே நான் சொல்லக்கூடிய தகவல்களையும் கவனமாக கேட்டுக்கோங்க நாளைய தினம் நம்ம வீடுகளுக்கு பக்கத்துல பசுமாடுகள் வரும் இல்லை பக்கத்துலேயே கோசாலை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கோசாலைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு தவறாமல் உணவு வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே மாதிரி பசுமாடை நாளைய நாள் நீங்கள் பின்புறத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல தொட்டு வணங்கும் பொழுது அனைத்து தெய்வத்தினுடைய ஆசையும் ஒரு சேர பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி ஒருவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்தாலுமே பண கஷ்டம் மன கஷ்டம் இல்லை அடுத்தவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே விலகணும் சொல்லும் பொழுது இந்திரலோகத்தினுடைய பசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காமதேனுவை வணங்கி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் பிறப்பதாக நம்பப்படுது அதே மாதிரி இந்த பூ உலகத்தில் வாழக்கூடிய பசுக்களை நம்ம தினமுமே பூஜை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த கோமாதாவிற்கே உரிய நாள் அப்படின்னு சொல்ல கோஷ்டாஷ்டமி நாளன்னைக்கு காலை நேரத்துல நம்ம எந்த குறிப்பிட்ட செயல்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வீடுகள்ல காலை நேரத்துல எழுந்ததுமே வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்வீங்க பார்த்தீங்களா அப்ப அந்த நேரத்துல வீட்டு பூஜை அறையில் காமிச்சிட்டு இருக்கிற இந்த கோலத்தை வரைந்து அதுக்கப்புறமா விளக்கேற்றுவது அப்படிங்கறத செய்யணும் வீட்டுல நீங்க கோமாதாவினுடைய திரு உருவப்படம் இல்ல விக்ரகம் வைத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால பொட்டிடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அதே மாதிரி விக்ரகம் வைத்திருக்கக்கூடியவர்கள் அபிஷேகம் மேற்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி

சிரஷ்டே தேவி துப்யம் நமோஸ்துதே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்க வழிபாடு நீத்தமே செய்யலாம் இந்த மந்திரத்தை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கறேன் அதை பார்த்து படிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க குறைந்தது மூன்று முறை சொல்லலாம் அதிகபட்சமா நம்ம நூத்தி முறை சொல்லி வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அடுத்ததா நம்ம இரண்டாவதா செய்ய வேண்டிய செயல் முதலாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம நெய் தீபம் ஏத்தணும் அப்படிங்கறத சொல்லிட்டேன் இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கோமாதாவை வேண்டி வழிபாடு வழிபாடனேத்தையுமே செய்துட்டு நம்ம வீட்டில இருக்கக்கூடிய துஷ்ட சக்தினுடைய தாக்கம் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பசுமாட்டமிருந்து கிடைக்கக்கூடிய கோமியத்தை எடுத்துட்டு வந்து வீடு முழுவதுமே தெளித்து விடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் சாதாரணமாகவே வீடுகளில் சண்டை சச்சரவுகள் அதிகப்படியா இருக்கு இல்லை வீட்டில் எப்போ பார்த்தாலுமே ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த அற்புதமான கோஷ்டாஷ்டமி நாளனைக்கு கோமாதாவை வணங்கி வழிபாடு செய்து கோமாதாவிடமிருந்து கிடைக்கக்கூடிய கோமியத்தை வீடுகளில் தெளிக்கும் பொழுது அனைத்து விதமான சக்திகளும் அடியோடு ஒளியும் அடுத்ததா மூன்றாவது முக்கியமான விஷயம் இது கண்டிப்பா அனைவருமே செய்யணும் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து அனைத்து தெய்வத்தினுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது காலை நேரத்தில் வழிபாடு செய்யும் பொழுதோ இல்லை மாலை நேரத்தில் எப்ப நீங்க வழிபாடு செய்தாலுமே கண்டிப்பா பூஜையின் பொழுது வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான நைவேத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டு வெள்ள பாக காய்ச்சி அதுல சேர்த்து அது கூட ஒன்னு ரெண்டு ஏலக்காயை சேர்த்து பிசைந்து உருண்டைகளா திரட்டி அந்த உருண்டைகளோட நீங்க வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இது அனைத்தையுமே வைத்து வணங்குவது அப்படிங்கிறது செய்யணும் இப்படி நம்ம திரட்டிய உருண்டைகள் இருக்கு பாத்தீங்களா அது கூட நம்ம ஒன்னு ரெண்டு வாழைப்பழத்தை சேர்த்து பிசைந்து பசுமாடுகளுக்கு உணவாக வழங்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு அனைத்து தெய்வத்தினுடைய ஆசையும் ஒரு சேர கிடைக்கும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி நன்மைகள் மட்டுமே பிறப்பதற்குண்டான அருள் கிடைக்கும் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த ஒரு அற்புதமான நாளனைக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு எளிமையான வழிபாடு முறையானது கை மேலே பலன் தருவதில் சந்தேகமே இல்லை அதே மாதிரி நல்ல நறுமணமிக்க மலர்களை கொண்டு அர்ச்சிக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அப்படி நம்ம அர்ச்சனை அனைத்துமே செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம காமதேனுவிற்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்வது அப்படிங்கிறது செய்யணும் ஓம் சுபகாயை வித்மகே காமத்ரியை சத்தி தீமகி தன்னோ தேனு சொல்லிக்கிட்டே நம்ம அர்ஷிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க எந்த ஒரு ஆசை நிறைவேறணும் எந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் சரி கடன் தேரணும் வேலை கிடைக்கணும் திருமணம் கைகூடணும் குடும்பத்தில் என்னக்குமே சந்தோஷம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதமான கோஷ்டாஷ்டமி நாளனைக்கு இப்போ நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் சரியாக கடைபிடித்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கை வடமாவதற்குண்டான அருள் கிடைக்கும்

பலன்களை பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய ஷேர் பண்ணுங்க அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து விலகுவதற்குண்டான ஒரு வாய்ப்பா அமையும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்